தற்போது செந்தில் பாலாஜி கைதுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே தலைமை செயலகத்தில் நடைபெற்ற சோதனை தொடர்பாக பல்வேறு எதிர்க்கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்த நிலையில் தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை கைது செய்ததற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். ஏற்கனவே செந்தில் பாலாஜி 16 அமைச்சர்கள் மருத்துவமனைக்கு நேரில் சென்று சந்தித்த நிலையில் 16 அமைச்சர்கள் மருத்துவமனைக்கு நேரில் சென்று உடல்நலம் குறித்து விசாரித்த நிலையில் தற்போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் செந்தில் பாலாஜியை சந்திப்பதற்காக சென்றிருக்கிறார். ஒரு கட்சி தங்கள் பக்கம் இருக்கிறது என்ற ஒரு செயல்பாட்டின் மூலமாக உணர்த்தக்கூடிய நடவடிக்கையாகவும் ஏற்கனவே பல்வேறு அறிக்கைகள் மூலமாகவும் திமுக செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாகவும் அவர் மீது மேற்கொள்ளப்படக்கூடிய நடவடிக்கை அனைத்தும் முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகவே மேற்கொள்ளப்படுகிறது என்று திமுக ஏற்கனவே கூறியிருக்கிறது. அதைத் தொடர்ந்து தற்போது நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ச்சியாக 16 மூத்த அமைச்சர்கள் செந்தில் பாலாஜியை சந்தித்து உடல்நலம் விசாரித்திருக்கிறார்கள். மீண்டும் அவர் இன்னும் 2 நாட்கள் மருத்துவ கண்காணிப்பில் இருக்க வேண்டிய தேவை இருக்கலாம் என்று மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டிருக்கூடிய நிலையில் தற்போது இந்த தருணத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஓமந்துரார் மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருக்கிறார். தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தரப்பிலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய அறிக்கையில் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்று கூறிய பிறகும் நெஞ்சுவலி ஏற்படக்கூடிய அளவுக்கு மிக கடுமையான மனிதநேயமற்ற முறையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் பாஜகவுடைய அமலாக்கத்துறை இதுபோன்ற நடவடிக்கையை கடுமையாக நடந்து கொண்டதற்கு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து கொள்வதாகவும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். வெளியாகி இருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் முழுமையான விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பும் கொடுப்போம் என்று அறிவித்த பிறகும் நெஞ்சுவலி ஏற்படக்கூடிய அளவுக்கு நெருக்கடி கொடுத்திருப்பது மிக மனிதநேயமற்ற முறையில் பாஜகவுடைய அமலாக்கத்துறை நடந்து கொண்டதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தன் வசம் இருக்கக்கூடிய விசாரணை அதிகார அமைப்புகள் மூலமாக தன்னுடைய எதிரான அரசியல் சக்திகளை பாஜக பழிவாங்கக்கூடிய போக்கை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் இதுதான் அவர்களுக்கு தெரிந்த ஒரே வழி என்றும் அந்த அறிக்கையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் இது மாதிரியான நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்வார்கள் என்றும் தான் ஏற்கனவே முன்கூட்டியே கூறியிருந்ததாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி இல்லத்தில் நேற்றைய தினம் காலை முதல் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்ட பிறகு முழு ஒத்துழைப்பு வழங்கி வந்ததாகவும் அந்த அறிக்கையில் தமிழக முதலமைச்சருடைய அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேவையில்லாத வகையில் அத்துமீறி அனுமதியின்றி பலவந்தமாக தமிழ்நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான இரகசிய கோப்பு ஆவணங்கள் நிறைந்த தலைமை செயலகத்தில் அமைந்திருக்கூடிய அமைச்சரின் அறைக்குள் நுழைந்து விசாரணை என்கிற பெயரில் நாடகம் நடத்தி நேரத்தை கடத்தியிருக்கிறார்கள் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கடுமையான கண்டனத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். தலைமை செயலகத்திலேயே புகுந்து ரெய்டு நடத்துவோம் என்று காட்ட நினைத்திருக்கிறார்கள் என்றும் இதனை கண்டித்து விரிவான அறிக்கையை நேற்று மாலையே கொடுத்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். பல்வேறு அரசியல் கட்சிகள் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களும் மாநில முதலமைச்சர்களும் இந்த சோதனையை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற சோதனையை கண்டித்திருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் பாஜக இந்தியாவில் பல மாநிலங்களில் நடந்து வருவதை இந்தியாவின் அனைத்து தலைவர்களும் அறிவார்கள் என்றும் அதுதான் தமிழகத்திலும் நடைபெறுகிறது என்பதை பல்வேறு தலைவர்கள் உணர்ந்திருப்பதாகவும் அவர் கூறுகிறார். விசாரணை என்கிற பெயரில் நேரத்தை கடத்தி செந்தில் பாலாஜியை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தொல்லைக்குள்ளாக்கி இருப்பதாகவும் அதன் காரணமாகவே அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்ட அளவுக்கு நெருக்கடியை கொடுத்திருக்கிறார்கள் என்றும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நள்ளிரவு 2 மணி வரை இதை செய்து இறுதியாக மருத்துவமனைக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். அப்போது அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் தான் இருக்கிறார். விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தருகிறேன் என்று சொன்ன பிறகும் சித்திரவதை செய்யக்கூடிய நோக்கத்தோடு ஏன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த வழக்கத்திற்கு தேவையான சட்ட நடைமுறைகளை மீறி அமலாக்கத்துறை அதிகாரிகள் இவ்வளவு மனிதநேயமற்ற முறையில் நடந்து கொண்டிருப்பது தேவையா? அதிகாரிகளை ஏவியவர்களின் குரூர சிந்தனை இதன் மூலமாக வெளிப்படுகிறது. என்ன வழக்கோ அதனை சட்டப்படி செந்தில் பாலாஜி சந்திப்பார். எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு எதுவோ அதில் நாங்கள் உறுதியாக தொடருவோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த வழக்கை சட்ட ரீதியாக திமுக உறுதியோடு எதிர்கொள்ளும் என்றும் பாஜகவுடைய இந்த மிரட்டல்களுக்கு எல்லாம் திமுக அஞ்சாது என்றும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 2024 தேர்தலில் மக்கள் இதற்கு உரிய பாடத்தை புகட்டுவார்கள் என்றும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டக்கூடிய அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. பல்வேறு முக்கிய விஷயங்கள் இதில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி வேண்டுமென்றே அரசியல் ரீதியாக துன்புறுத்தப்படுகிறார். கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாகியிருக்கிறார். திட்டமிடப்பட்டு அவரை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவரை காயப்படுத்தியிருக்கிறார்கள் என்றும் தமிழக அரசுக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்திலேயே தங்களால் எதுவும் செய்ய முடியும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையிலேயே தலைமை செயலகத்தில் புகுந்து சோதனை மேற்கொண்டு அரசுடைய இரகசிய ஆவணங்களை பார்த்ததாகவும் மேலும் நேரத்தை வீணடித்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார்.